மறைந்த விவேக்கின் உடல் அரசு மரியாதையுடன் மின் தகடம் இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ரசிகர்கள் கண்ணீர் மல்க விடை கொடுத்தனர் விவேக்கின் மறைவுக்கு பிரதமர் முதலமைச்சர் உள்பட தலைவர்கள் புகழாரம் திரைப்பிரபலங்கள் நண்பர்கள் ரசிகர்கள் திரண்டு வந்து அஞ்சலி நடிகர் விவேக்கின் மரம் நடும் சேவையை நினைவூட்டி அஞ்சலி தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகளை நட்டு மாணவர்கள் உறுதிமொழி கடும் வறட்சி காரணமாக சத்தியமங்கலம் வனப்பகுதியில் இருந்து கூட்டம் கூட்டமாக வெளியேறும் காட்டு யானைகள் சாலை பகுதிகளில் பாதுகாப்புடன் பயணிக்க வனத்துறையினர் அறிவுறுத்தல் எடப்பாடி அருகே கொங்கனாபுரம் வாரச்சந்தையில் கட்டுக்கடங்காத கூட்டம் முகக்கவசம் இன்றி ஒரே நேரத்தில் 5000க்கும் மேற்பட்டோர் கூடுவதால் கொரோனா பரவும் அச்சம் ஏழை நாடுகளுக்கு வெறும் 0.2% மட்டுமே கொரோனா தடுப்பூசி விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக ஐநா சபையின் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார் தேசிய பசுமை தீர்ப்பாய நிபுணத்துவ உறுப்பினராக தமிழக முன்னாள் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் நியமனத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை சென்னை உயர்நீதிமன்றம் நீக்கியுள்ளது கொரோனா பரவல் அதிகம் இருப்பதால் கும்பமேளாவில் பக்தர்கள் அதிக அளவில் கூடாமல் பெயரளவுக்கு நடத்துவதே சரியாக இருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் வயதை 25ஆக குறைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார் பிரிட்டிஷ் இளவரசர் பிலிப்பின் இறுதி நிகழ்வு இன்று லண்டன் நேரப்படி பகல் 3 மணிக்கு வின்சர் கோட்டை வளாகத்தில் உள்ள புனித ஜார்ஜ் தேவாலயத்தில் நடைபெற்றது ஏழு உட்பிரிவுகளை சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் என அழைக்கும் சட்ட திருத்தத்திற்கு எதிரான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது நாடு முழுவதும் இதுவரை 12 கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது லாக்கிட் மார்ட்டினுடன் இணைந்து அசோக் லேலன் நிறுவனம் தயாரித்த குண்டு துளைக்காத இலகு ரக வாகனம் இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கஜகஸ்தானின் அல்மாட்டி நகரில் நடைபெற்று வரும் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வினிஸ் போகத் அன்சு மாலிக் ஆகியோர் தங்கம் வென்றனர் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள ஒலிம்பிக் போட்டி ரத்து செய்யப்பட வாய்ப்பில்லை என போட்டி அமைப்பு குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் மாரடைப்பு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் காலமான நடிகரும் மக்கள் கலைஞருமான விவேக்கின் உடல் சென்னை விருகம்பாக்கம் மின்மயானத்தில் சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில் தகனம் செய்யப்பட்டது முன்னதாக சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் புடைசூழ அவரது உடல் வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்டது சாலையின் இருமறைகளும் திரண்டு நின்ற ஏராளமான பொதுமக்களும் அவரது ரசிகர்களும் பூக்களை தூவியும் மரக்கன்றுகளை எடுத்து வந்தும் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் நடிகர் விவேக்கின் இறுதி ஊர்வலத்தில் திரையுலக பிரபலங்கள் அவரது நண்பர்கள் ரசிகர்கள் உள்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் சுமார் 2 மணி நேரம் மக்கள் வெள்ளத்தை நீந்தி கடந்த அவரது இறுதி வாகன ஊர்வலம் விருகம்பாக்கம் மின்மயானத்தை அடைந்ததும் அங்கு உடல் இறக்கி வைக்கப்பட்டு அவரது குடும்பத்தினரால் இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன இதைத் தொடர்ந்து தமிழக அரசின் அறிவிப்பின்படி விவேக்கின் கலைத்துறை சேவையை கௌரவிக்கும் வகையில் காவல்துறையினர் 72 குண்டுகளை வான் நோக்கி முழங்கி மரியாதை செலுத்தினர்
இதையடுத்து மின் மயானத்தில் விவேக்கின் உடல் எரியூட்டப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. நடிகர் விவேக் காலமானாலும் அவரது நடிப்பும் பொதுச்சேவையும் புகழும் என்றென்றும் காலத்தை விஞ்சி நிற்கும் என்பதில் ஐயமில்லை. மறைந்த நடிகர் விவேக் 1961 ஆண்டு நவம்பர் மாதம் 19 நாள் மதுரையில் பிறந்தார். வணிகவியலில் முதுகலை பட்டம் பெற்ற அவர் சென்னை தலைமை செயலகத்தில் உதவியாளராக பணியாற்றினார். அவ்வப்போது சினிமாவில் நடித்து வந்த அவர் சினிமா துறையில் உள்ள ஈடுபாடு காரணமாக அரசு பணியை துறந்து முழுநேரமாக நடிப்புலகில் இயங்க தொடங்கினார். இயக்குனர் கே பாலச்சந்திரன் இயக்கிய மனதில் உறுதி வேண்டும் என்ற படத்தின் மூலம் 1987 ஆண்டு திரையுலகில் தனது முதல் அடியை அவர் எடுத்து வைத்தார். அதன் பிறகு புது புது அர்த்தங்கள், கேளடி கண்மணி தொடங்கி பல படங்களில் நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து வந்தார். எண்ணற்ற படங்களில் நடித்த அவரின் கலை உலக பயணத்தை பாராட்டி தமிழக அரசின் கலை மாமணி விருது முதல் மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது வரை பல விருதுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமை முன்னோடியாக கொண்டு வாழ்ந்தவர் நடிகர் விவேக். தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் சமூக நலனை குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வந்தார். நாட்டில் வறட்சி ஏற்பட்டதற்கு நாம் தான் காரணம். வறட்சியை போக்கும் வகையில் சுமார் 1 கோடி மரக்கன்றுகளை நடுவேன் என கூறி இதுவரை 500,000 மரக்கன்றுகளை நட்டு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்து வந்தார் நடிகர் விவேக். தனது நகைச்சுவை நடிப்பால் அனைவரையும் சிரிக்க வைத்து சமூக செயல்பாடுகளில் இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக இருந்த நடிகர் விவேக்கின் இழப்பு அனைத்து தரப்பு மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றார். அது மிகையல்ல. நடிகர் விவேக் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். நடிகர் விவேக்கின் அகால மரணம் பலரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். விவேக் தனது நகைச்சுவையால் மக்களை மகிழ்வித்தவர் என தெரிவித்துள்ள பிரதமர் சுற்றுச்சூழல் மற்றும் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவராக விளங்கியவர் விவேக் எனவும் தெரிவித்துள்ளார். நடிகர் விவேக் மறைவு செய்தி அறிந்து மிகவும் வேதனை அடைந்ததாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் திரையுலகில் சிறந்த நடிகராக தன் ஆளுமையை கோலோச்சியவர் நடிகர் விவேக் எனவும் கலை சேவையாலும் சமூக சேவையாலும் பெருமை சேர்த்த விவேக்கின் மறைவு மிகப்பெரிய இழப்பு எனவும் தெரிவித்துள்ளார். பிளாஸ்டிக் தடை, கொரோனா விழிப்புணர்வு பணிகளில் அரசுக்கு உறுதுணையாக திகழ்ந்தவர் விவேக் எனவும் நடிகர் விவேக்கின் இடத்தை இனி எவராலும் நிரப்ப முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சின்ன கலைவாணர், சமூக சேவகர், என்னுடைய நெருங்கிய இனிய நண்பர் விவேக் அவர்களுடைய மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சிவாஜி படப்பிடிப்பில் அவருடன் நடித்த ஒவ்வொரு நாட்களும் தனது வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்கள் என ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். நடிகனின் கடமை நடிப்பதோடு முடிந்தது என்று இருந்துவிடாமல் சமூகத்திற்கு ஏதேனும் செய்ய விரும்பியவர் விவேக் எனவும் கலாமின் இளவலாக பசுமை காவலராக வலம் வந்த விவேக்கின் மரணம் தமிழ் சமூகத்திற்கு ஏற்பட்ட பேரிழப்பு எனவும் நடிகர் கமலஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். திரைத்துறையில் திறமையான நடிகர் விவேக் சுற்றுச்சூழலுக்காக போராடியவர் என்று தனது இரங்கல் செய்தியில் நடிகர் செந்தில் குறிப்பிட்டுள்ளார். நடிகர் விவேக் மறைவு இச்சமூகத்திற்கும் தமிழ் திரையுலகுக்கும் மிகப்பெரிய இழப்பு என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இரங்கல் தெரிவித்துள்ளார். சின்ன கலைவாணர் என்று புகழ்பெற்ற நகைச்சுவை கலைஞர் விவேக்கின் மறைவு பேரதிர்ச்சி அளிக்கிறது என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவேக்கின் நகைச்சுவைகள் சிரிக்க வைப்பது மட்டுமின்றி சிந்திக்க செய்ய வைப்பவையாகவும் இருக்கும் எனவும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான கருத்துக்களையும் சமூக விழிப்புணர்வுக்கான கருத்துக்களையும் தமது வசனங்கள் மூலம் பரப்பியவர் விவேக் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். பகுத்தறிவு கொள்கைகளை திரைப்படங்களில் நகைச்சுவையாக வெளிப்படுத்தியவர் நடிகர் விவேக் என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். நடிகர் விவேக்கின் உயிரிழப்பால் அவரது சொந்த கிராமமான பெருங்கோட்டூர் சோகத்தில் மூழ்கியுள்ளது. கிராம மக்கள் சார்பில் நடிகர் விவேக்கின் உருவப்படம் வைக்கப்பட்டு பொதுமக்கள் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர்.
நடிகர் விவேக்கின் மறைவுக்கு வடிவேலு நெஞ்சார்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், மக்களோடு மக்களாக விவேக் நிறைந்திருப்பவர் என கூறியுள்ளார். யார் மனசு விட்டுறார் விவேக் எங்கேயும் போல உங்களோடதான் இருக்கான், மக்களோட மக்களாக நிறைஞ்சிருக்கான். மறைந்துள்ள அவன் ஆன்மா நல்ல சாந்தி அடையும். மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக்கிற்கு நகைச்சுவை பிரபலம் மதுரை முத்து இரங்கல் தெரிவித்துள்ளார். நடிகர் விவேக்கை நகைச்சுவை நடிகராக மட்டும் பார்ப்பது தவறு எனவும், அதற்கு மேல் அவர் நிறைய நல்ல காரியங்களை செய்துள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இலக்கிய சிந்தனை இசை ஞானம் கொண்ட நடிகர் விவேக்கின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து பல்வேறு நூற்றாண்டு கழித்து இந்த பணியை அவர் செஞ்சிருக்கார். அவருக்கு முன்னாடியும் பின்னாடி எத்தனை கலைஞர் வந்து போனாலும் சிந்தனையோடு சேர்ந்த சிரிப்பை வழங்கியவர். சென்னையைச் சேர்ந்த கானா பாடகர் சதீஷ் மறைந்த நடிகர் விவேக்கிற்கு புகழஞ்சலி செலுத்தும் வகையில் கானா பாடல் ஒன்றை இயற்றி பாடியுள்ளார். தற்போது அப்பாடல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதேபோன்று விவேக்கின் 1 கோடி மரம் நடும் கனவை நிறைவேற்றும் வகையில் மரக்கன்றுகளை நட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். கோவை காந்திபுரம் பெரியார் படிப்பகம் முன்பாக மறைந்த நடிகர் விவேக்கிற்கு வீரவணக்க நிகழ்வு நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு அமைப்பினர் பங்கேற்றனர். மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக் மறைவு ஒட்டி நாகை மாவட்டத்தில் கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் மரக்கன்றுகள் வைத்து நினைவஞ்சலி செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஜீவ அனுக்கிரகா பொதுநல அறக்கட்டளை மற்றும் பசுமை இயக்கம் சார்பில் மறைந்த நடிகர் விவேக் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நடிகர் விவேக் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பிள்ளையார்குப்பம் வள்ளுவர்மேடு கிராம இளைஞர்கள் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை நடத்தினர். மேலும் நடப்பட்ட மரக்கன்றுகளுக்கு அவருடைய பெயரையும் சூட்டி அப்பகுதி இளைஞர்கள் அஞ்சலி செலுத்தினர். நடிகரும் சமூக ஆர்வலருமான சின்ன கலைவாணர் என அன்போடு அழைக்கப்படும் விவேக் மாரடைப்பு காரணமாக இன்று அதிகாலை இயற்கை ஏதியதை அடுத்து கும்பகோணத்தில் மறைந்த நடிகர் விவேக்கிற்கு பள்ளி மாணவிகள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி மரக்கன்றுகளை நட்டு வைத்து அவரது கனவை நிறைவேற்றுவோம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். திரைப்பட நடிகரும் சமூக சேவகருமான விவேக் உடல்நலக் குறைவால் இன்று உயிரிழந்ததை அடுத்து அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நாமக்கல் மாவட்ட நாடக நடிகர் சங்கத்தின் சார்பில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நாடக நடிகர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். திருவையாறில் மறைந்த திரைப்பட நடிகர் விவேக்கிற்கு இளைஞர்கள் ஒன்று கூடி சுமார் 500க்கும் மேற்பட்ட மரங்களை நட்டனர். தொடர்ந்து தாங்கள் நடிகர் விவேக் கனவை தொடர்ந்து நிறைவேற்றுவோம் என்று மரக்கன்று முன்பு கைகளை இணைத்து உறுதிமொழி எடுத்துக் கொண்ட அவர்கள் முன்னதாக மவுன அஞ்சலி செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நடிகர் விவேக் மறைவை ஒட்டி அன்பால் அறம் செய்வோம் இளைஞர்கள் குழு சார்பில் பொதுமக்களுக்கு இலவசமாக 100க்கும் மேற்பட்ட தேக்கு, கொய்யா, மாதுளை உள்ளிட்ட பல்வேறு வகை மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. சின்ன கலைவாணர் என்று அழைக்கக்கூடிய திரைப்பட நடிகர் விவேக் மறைவிற்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த செம்பாளூர் கிராமத்தில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் அவரின் உருவப்படத்திற்கு மலர்தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். திருப்பத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் அண்மையில் வள்ளலார் நினைவு தினத்தை முன்னிட்டு 5000 மரக்கன்றுகள் நட திட்டமிடப்பட்டிருந்தது. இதில் நடிகர் விவேக் கலந்து கொள்ள இருந்தார். ஆனால் கொரோனா பரவல் காரணமாக தற்போது வர இயலாது, தாக்கம் குறைந்த பின் மரக்கன்று நடும் விழாவை விமர்சையாக நடத்துவோம் என தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டார். தற்போது அவரது ஆசை நிறைவேறாமல் போய்விட்டது.
நடிகர் விவேக்கின் இறப்பிற்கும் அவர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னை போரூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் செயல்பட்டு வரும் கொரோனா ஸ்கிரீனிங் மையத்தை ஆணையர் பிரகாஷ் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை மாநகரில் நாளொன்றுக்கு 20,000 பரிசோதனைகள் செய்யப்படுவதாகவும் இதனை 25,000 அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நடிகர் விவேக்கின் இறப்பை பேரிழப்பாக தான் கருதுவதாகவும் அவரின் இறப்புக்கும் தடுப்பூசி போட்டதற்கும் தொடர்பு இல்லை என கூறினார். மேலும் சென்னையில் 20,000 பேர் கொரோனா தடுப்பு பணியில் செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த கொங்கனாபுரத்தில் நடைபெறும் வாரச்சந்தையில் ஆடு மாடு காய்கறிகளை வாங்க ஆயிரக்கணக்கானோர் வருவது வழக்கம். இச்சந்தையில் விற்பனை செய்யப்படும் ஆடு கோழிகளை வாங்குவதற்கு ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களிலிருந்து வியாபாரிகள் வந்து செல்கின்றனர். கொரோனா தொற்று தீவிரமாக பரவி வரும் சூழ்நிலையில் வாரச்சந்தையில் 5,000 மேற்பட்ட மக்கள் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளி இல்லாமலும் கூடியதால் தொற்று வேகமாக பரவுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு அடுத்த சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் தற்போது கடுமையான வறட்சி நிலவுவதால் குடிநீர் மற்றும் தீவனம் தேடி சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் புதுக்குயனூர் பிரிவு பகுதியில் காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக சாலையை கடந்து சென்றன. பகல் நேரங்களில் காட்டு யானைகள் சாலையை கடந்து செல்வதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் வாகனங்களை இயக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். ஆம்லேட்ங்கற லாங்குவேஜா? ஆம்லேட்ங்கற இங்கிலீஷ் மொழி தான் ஆம்லேட்ன்றது. இந்த மாதிரிலாம் கேள்விக்கிட்டீங்கன்னா கேட்கணும். அது லத்தீன்ல இருந்து வெள்ளக்காரவங்க வச்சது தான் அது ஆம்லேட். அப்படியா? சரி, அவங்க சொல்லுவாங்க, அவங்க கேட்க. இங்கிலீஷ் சைனாவில் வந்து வந்தது. ஃப்ரெஞ்சு, லத்தீன், க்ரீக்கு, அது அவங்க முட்டைக்கடைக்காரன் கேட்கணும். ஸ்பானிஷா? இப்போதான் எல்லாம் புல்பாயில்றானுங்க, வேற என்னமோ சொல்றானுங்க, எதுவுமே தெரிய மாட்டேது. அவ்வளோதான் இருக்கும், டிக்ஷனரியில் அவ்வளோதானே இருக்கும் எல்லா பேரும். டெல்லி இந்தியா தெரியலம்மா, அதெல்லாம் தெரியலம்மா. சைனீஸ் அந்த இதில் தான் சொல்லுவாங்க. தெரியலையே, அதானே வர்றது சாப்பிட்றதோட சரி. அமெரிக்காவில் முத முத உருவானது தான் ஆம்லேட். ஐடியா இல்லை. தேனியில் கொத்தமல்லிக்கு நல்ல விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் உள்ள தேவாரம், கோணம்பட்டி, மீனாட்சிபுரம், ஏர்ணாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கொத்தமல்லி விவசாயம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் கொத்தமல்லி விவசாயத்தில் கடும் வெயில் காரணமாக விளைச்சல் குறைந்து விலை அதிகரித்துள்ளது. வெயிலால் கொத்தமல்லியின் வளர்ச்சி குன்றி கருகி விடுகிறது. இதனால் விளைச்சல் குறைகிறது. தற்போது 1 கிலோ கொத்தமல்லி 20 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை தந்துள்ளது. பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் ஆண்டுதோறும் வனவிலங்கு கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும். இதனொரு பகுதியாக மலைகளையும் உணவாக புற்களையும் நம்பி வாழும் வரையாடுகளின் கணக்கெடுப்பு பணிகளை ஆனைமலை புலிகள் காப்பகம் மற்றும் இயற்கை உலகளாவிய நிதியம் அமைப்பும் இணைந்து நடத்துகிறது. இந்த பணியானது இன்று தொடங்கி வரும் 19ஆம் தேதி வரை பொள்ளாச்சி, வால்பாறை, உலாந்தி, மானாம்பள்ளி ஆகிய 4 வனச்சரகங்களில் மொத்தம் 21 பகுதிகளாக பிரித்து 23 குழுக்களை அமைத்து இந்த பணியை மேற்கொள்கின்றனர். ஒவ்வொரு குழுவிலும் வனக்காப்பாளர், வேட்டை தடுப்பு காவலர், தற்காலிக பணியாளர்கள் என 4 பேர் ஈடுபடுகின்றனர். இந்த வரையாடுகள் கரடு முரடான மலைப்பகுதிகளில் வாழக்கூடியவை என்பதால் சொல்ல முடியாத தூரம் என்றால் தொலைநோக்கு கருவி மூலம் கண்டறிந்து GPS கருவி மூலம் பதிவு செய்கின்றனர்.
மேலும் வரையாடுகளின் வாழ்விடங்களை கண்டறிந்து அது இடும் எச்சம் மூலம் கணக்கெடுக்கும் பணிகளும் நடக்கின்றது. 3 நாட்கள் தொடர்ந்து இந்த கணக்கெடுப்பு பணிகள் நடத்தி முடித்த பின் இந்த அறிக்கையை வனத்துறை அதிகாரிகள் சரிபார்த்த பின்பு இயற்கை உலகளாவிய நிதியத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று வனத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை, காவேரி பட்டணம், ஓசூர் உள்ளிட்ட சில இடங்களில் முகாம்களில் தடுப்பூசிகள் இல்லாததால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இந்நிலையில் ஓசூர் அரசு மருத்துவமனையில் காலை முதல் 100க்கும் மேற்பட்டோர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள காத்திருந்த நிலையில் நீண்ட நேரத்திற்கு பிறகு அங்கிருந்தவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. கோவாக்சின் தடுப்பூசி தட்டுப்பாடாக உள்ள நிலையில் கோவிஷீல்டு தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுக்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறி விற்பனையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள், வியாபாரிகள் மற்றும் காய்கறி வாங்க வந்த பொதுமக்கள் என 50க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி பொது சுகாதாரத்துறை சார்பில் போடப்பட்டது. கன்னியாகுமரியில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் நாகர்கோவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் அரவிந்த், மாவட்டத்தில் தினம்தோறும் 4000 தடுப்பூசி போடப்படுவதாகவும் 45 வயதுக்கும் மேற்பட்டோர் சுமார் 509,000 பேர் உள்ளனர். ஆனால் இதுவரை 85,000 பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் நகராட்சி சார்பில் நடத்தப்பட்டு வரும் கொரோனா மருத்துவ முகாமை அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் கோவிந்தராவ் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தஞ்சை மாவட்டத்தில் 100,000 பேருக்கு அதிகமானவர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டதாகவும் தற்பொழுது 12,000 தடுப்பூசிகள் கையிருப்பில் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 7,880 தடுப்பூசி கையிருப்பு உள்ளது என்றும் 3,500 நபர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்றும் அம்மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி தெரிவித்துள்ளார். கடுமையான நடவடிக்கைகளுக்கு பின்னர் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு பெரும்பாலான பொதுமக்கள் முகக்கவசம் அணிய தொடங்கியுள்ளனர் என்றும் கூறினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள சிறுமுகை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 2 காட்டு யானைகள் அருகில் இருந்த கிராமங்களுக்குள் புகுந்து 2 பசுமாடுகளை தந்தங்களால் குத்தி படுகாயப்படுத்தியுள்ளன. மேலும் 2 முதியவர்களை கீழே தள்ளியதோடு வாழைத் தோட்டத்தில் புகுந்து வாழை மரங்களை சேதப்படுத்தின. இதையடுத்து வனத்துறையினர் யானைகளை ஊரை விட்டு வெளியேற்றி யானையை விரட்டும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருப்பூர் சாமுண்டிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ராம் பிரபு. இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்து வரும் நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் இருவர் ராம் பிரபுவை கத்தியால் குத்திய சம்பவத்தில் வேளம்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த கொலை முயற்சி தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனிப்பட்ட முறையில் முகக்கவசம் அணிஞ்சிருக்கேன், வீட்டில் சுகாதார முறையில் இருக்கிறேன், கையை வந்து சோப்பு போட்டு 10 நொடி கழுவுறேன், சுகாதாரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். சீரக தண்ணி கொதிக்க வச்சு சீரக தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டில் தானே இருக்கேன், மாஸ்க்கை போட்டுட்டு கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். கொரோனாவுக்கு எங்கே வெளியே போனாலும் மாஸ்க் போட்டுட்டு போகிறது, எங்கே உட்காந்து மேக்ஸிமம் சமூக இடைவெளி பின்பற்றுறது, கையை எங்கேயுமே தொடாமல் முடிஞ்சளவுக்கு கையை எந்த இடத்துலையுமே வைக்காமல் நம்ம இருந்துட்டாலே போதும் தொடாமல். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல தொட்டுட்டு மற்றவங்க அந்த இடத்த தொடுறதுனால தான் பரவுது. ஸோ மேக்ஸிமம் நம்ம கை எங்கேயுமே வைக்காமல் நம்ம நடந்து போகிறது நம்ம பெஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து அவ்வப்போது அவங்களுக்கு வந்து இந்த சானிடைசர் போட்டு கை கழுவிடுறதும், அவங்களுக்கும் முடிஞ்சால் ஒரு மாஸ்க் வாங்கி போகிறதும், அந்தளவுக்கு நம்ம அவங்கள பாதுகாப்பாக முடிஞ்சளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. நான் மாஸ்க் கழட்ட மாட்டேன் வெளியில் வந்தாக்க, வீட்டுக்கு போனோடனே கையெல்லாம் சோப் போட்டு கழுவுவேன், வேறு ஒன்றும் இல்லை சார். கொரோனா தடுக்கிறதுக்கு நான் வெளியே வரும்போது கரெக்டாக மாஸ்க் வந்து கரெக்டாக போட்டு வரேன். அதே மாதிரி பைக்கில் போகும்போது வரும்போதெல்லாம் கரெக்டாக வந்து மாஸ்க் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். யார்கிட்டையும் வந்து அதிகம் வந்து பக்கத்தில் ரொம்ப ஒட்டி நின்று பேசுறதில்லை.
ஒர்க் பண்ணுற இடத்துலையும் அதே தான், வீட்லேயும் மேக்ஸிமம் வந்து வெளியே போகும்போது அதே தான், காய்கறி கடைக்கு போகும்போது, மார்க்கெட் போகும்போது, சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலையும் அதே தான் ஃபாலோ பண்ணுறேன். பைக்கில் போனாலும் எங்கே போனாலும் வீட்டில் இருந்தாலும் போட்டுக்கிறது, குழந்தைங்க எல்லாமே தான் கையில் போட்டுக்கிறது. வெளியில் போயிட்டு வந்தால் தண்ணியை வச்சு காலையில் கை கழுவிட்டு இதெல்லாம் பண்ணுறதுனால ஓரளவு கண்ட்ரோலாக இருக்குது. நான் இப்போ என் கடையிலேயே ஆகட்டும் என் வீட்லேயே ஆகட்டும் நாங்கள் கரெக்டாக மாஸ்க் போடுறோம். வெளியில் போகிறதுனால இந்த தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கிறோம், சானிடைசர் யூஸ் பண்ணுறோம், எனக்கு வர கஸ்டமர்ஸும் சானிடைசர் யூஸ் பண்ணிக்கிறோம். கரெக்டாக அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால நாங்கள் அதிலேருந்து தவிர்க்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்துகிட்ருக்கோம். அரசாங்கம் அறிவித்தபடி தன்னிச்சையாக எல்லா இதையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி மாஸ்க் அடையாமல் வெளியில் போகிறதில்ல, சாப்பாட்டுலேருந்து உணவுலேயும் எல்லாம் கட்டுப்பட தான் நாங்கள் இருந்துக்கிறோம். அதனால் எல்லா இதுக்கும் நாங்கள் எப்படி தவிர்த்துக்கணும் அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணணும்னா சோஷியலாக நம்ம குடும்பத்தை பற்றி முதல்ல யோசிச்சு பார்க்கணும். திடீர்னு என்ன ஆகிடும், நம்ம குடும்பத்தில் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் நம்மளால் யாராச்சும் பார்க்க முடியுமா, அந்த மாதிரி யோசித்து நம்ம முன்னேற்பாடாக வீட்டில் வந்து வந்தோடனே ஹேண்ட் வாஷ் பண்ணுறது வச்சுக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஞாபகத்தை வச்சுக்கிட்டாலே நம்ம கொரோனாவை ஈஸியாக அழிச்சிடலாம். கையிலேயே சானிடைசர் வச்சுக்கணும், மாஸ்க் எப்போவுமே போட்டே இருக்கணும். ரொம்ப எச்சி துப்பாமல், ரோட்டில் எச்சி துப்பாமல், தும்பும் போதும் இரும்பும் போதும் கையில் ஒரு கர்ஷிஃப் மாதிரி வச்சுக்கிட்டா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். நம்மகிட்ட இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு பரவாமல் இருக்கும். மாமல்லபுரத்தில் 3 அடி உயரத்தில் தேக்கு மரத்தில் வடிவமைக்கப்பட்ட அயோத்தி ராமர் கோவிலின் மாதிரி மரச்சிற்பம் அயோத்திக்கு கொண்டு செல்லப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமஜென்ம பூமியில் 161 அடி உயரத்தில் 340 தூண்களுடன் பிரம்மாண்டமான முறையில் ராமர் கோயில் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இக்கோயிலில் வைப்பதற்கு தேக்கு மரத்திலான மாதிரி சிற்பம் வடிவமைக்க பெருமாள் ஏரியில் உள்ள மானசா மரச்சிற்பக்கலை கூடத்தில் ஸ்ரீ ராமஜென்ம தீர்த்த கஷேத்ர அறக்கட்டளையினர் பரிந்துரைத்தனர். இதையடுத்து தமிழக அரசின் அங்கீகாரம் பெற்ற மரச்சிற்ப கலைஞர் ரமேஷ் தலைமையில் 25 மேற்பட்ட மரச்சிற்ப கலைஞர்கள் கடந்த 6 மாதமாக தேக்கு மரத்தில் 3 அடி உயரத்தில் 3 நிலைகளுடன் 340 தூண்களுடன் தேக்கு மரத்தில் அயோத்தி ராமர் கோயிலின் மாதிரி மரச்சிற்பத்தை கருவறையுடன் அழகுற வடிவமைத்தனர். தற்போது கட்டப்பட்டு வரும் ராமர் கோயிலை நேரில் பார்த்த ஒரு உணர்வு மிக்க வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி சிற்பம். 100% பணிகள் முடிக்கப்பட்ட நிலையில் மரச்சிற்பம் லாரி மூலம் அயோத்தி ராமர் கோயிலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அங்கு வருகிற April 21 ராமருக்கு உகந்த விசேஷ தினமான ராமநவமி அன்று ராம பக்தர்கள் முன்னிலையில் சாதுக்கள் வைணவ பட்டர்கள் மூலம் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கோயில் வளாகத்தில் இந்த ராமர் கோயில் மரச்சிற்பம் வைக்கப்பட உள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் வெண்டைக்காய் சாகுபடி செய்கின்றனர். இங்கு விளையும் வெண்டைக்காய்கள் தமிழகம் மட்டுமின்றி கேரளா கர்நாடகாவிற்கும் விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. தற்போது தருமபுரி மாவட்டத்தில் வெண்டை விளைச்சல் அதிகரித்து உள்ளதால் வெண்டை விலை கடுமையாக சரிந்து கிலோ 10 ரூபாய்க்கு குறைவாக விற்பனையாகிறது. இந்த விலை சரிவால் வெண்டைக்காய் சாகுபடி செய்யும் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள தட்டாங்குட்டை ஊராட்சி ஜீவாநகர் பகுதியில் கடந்த 1 வாரமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டும் பலனில்லாத நிலையில் அவ்வூர் மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த ஊராட்சி மன்ற தலைவர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் மறியல் கைவிடப்பட்டது. தமிழகத்தில் உள்ள கோவில்களின் பராமரிப்பு குறித்து அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். கோவில்கள் அனைத்தையும் பக்தர்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோவை குனியமுத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு கோவில்களை சரிவர பராமரிப்பதில்லை என்றும் கோவில் மூலம் கிடைக்கும் வருமானத்தை சிறிய கோவில்கள் பராமரிக்க அரசு பயன்படுத்துவது இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு அதிகரித்து விட்டதாக கூறிய அவர், தமிழகத்தில்தான் அதிகளவில் சிலை திருட்டு நடைபெறுவதாக தெரிவித்தார். மேலும் நடிகர் விவேக் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்த அவர், தடுப்பூசி காரணமாகத்தான் உயிரிழந்தாரா என மருத்துவ ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார். தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் தலைவர்களிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு சொத்து மற்றும் வங்கிக் கணக்கு விவரங்களை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரா தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடிப்படைவாதம் மற்றும் தீவிரவாத செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது, அவர்களுக்கு எதிராகவும் நாம் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும், அது தொடர்பிலான அறிக்கையை அதிபருக்கு சமர்ப்பித்து மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளோம் என்றார். 2001 செப்டம்பர் 11 அமெரிக்கா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக குற்றவாளி ஷேக் முகமது 18 சிறை வைக்கப்பட்டுள்ளார். எனினும் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படவில்லை. காரணம், அவர்களுக்கு சார்பாக மிகப்பெரிய சட்டத்தரணிகள் முன்னிலையாகின்றனர். அவர்கள் ஏதாவது ஒரு வழியில் தப்பிச் செல்வார்கள். ஆகவே சட்டத்தின் ஓட்டைகளை முதலில் அடைக்க வேண்டும் என்றார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே 8 கிராமத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு வருகின்றது. இந்த கூட்டுறவு சங்கத்தில் ஏற்கனவே தமிழக அரசு விவசாய கடன் தள்ளுபடி அறிவித்திருந்த நிலையில் அதில் பாரபட்சமாக செயல்பட்டு பல்வேறு முறைகேடுகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அதன் பேரில் மாவட்ட கூட்டுறவு சங்க அதிகாரிகள் ஆய்வு செய்ய அந்த கூட்டுறவு சங்கத்திற்கு வந்துள்ளனர். அதிகாரிகள் வருவதை முன்கூட்டியே அறிந்த கூட்டுறவு சங்க செயலாளர் மற்றும் ஊழியர்கள் அலுவலகத்தை பலமுறை பூட்டிவிட்டு சென்று விடுவதாக தெரிகிறது. இவ்வாறு அலுவலகத்தை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் ஆய்வு செய்ய வந்த அதிகாரிகள் தாங்கள் கொண்டு வந்த பூட்டை வைத்து பூட்டி அலுவலகத்திற்கு சீல் வைத்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் உர விலை உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி ஏராளமானோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியும் கோஷங்கள் எழுப்பினர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 265வது பிறந்த நாளையொட்டி ஈரோடு அறச்சலூர் அடுத்த ஓடா நிலையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் கதிரவன், மாவட்ட எஸ்பி தங்கதுரை ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருப்பூரில் ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை நெஞ்சுரத்தோடு எதிர்த்து போராடிய தீரன் சின்னமலையின் 266வது பிறந்த நாளையொட்டி அவரது தாராபுரம் இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு பாரதிய ஜனதா மாநில தலைவர் எல் முருகன் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே முடிக்கண்டநல்லூர் ஊராட்சி கீழத்தருவைச் சேர்ந்தவர் வீரமணி. இவரது சகோதரர் குணசேகரன், பணி ஓய்வு பெற்ற இருவரும் ஒரே வீட்டில் வசித்து வந்தனர். இந்நிலையில் வீரமணிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் அதனை நேரில் கண்ட குணசேகரனும் அதிர்ச்சியில் உயிரிழந்தார். அண்ணன் தம்பி இருவரும் அடுத்தடுத்து மரணமடைந்த சம்பவம் அப்பகுதியினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வீட்டு வசதி வாரிய பகுதியில் திமுக பிரமுகர் சந்திரசேகரன் என்பவருக்கு சொந்தமான தங்கும் விடுதி உள்ளது. இந்நிலையில் இங்குள்ள குளிர்சாதன இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக திடீரென தீப்பிடித்து விடுதி முழுவதும் கடுமையான புகை மூட்டம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த திருப்பத்தூர் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை முற்றிலும் அணைத்தனர். அதற்கு முன் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மேலும் விடுதியில் வாடிக்கையாளர்கள் யாரும் இல்லாததால் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. கரூர் மாவட்டத்திலிருந்து லாரிகளில் மணல் கடத்தப்படுவதாக நாமக்கல் மாவட்ட போலீஸ் காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அவரது உத்தரவுப்படி பரமத்தி வேலூர் போலீசார் காவிரி பாலம் சோதனைச் சாவடியில் வாகன சோதனை மேற்கொண்டனர். இதில் கரூர் மாவட்டத்தில் இருந்து வந்த 2 நிறுத்தி சோதனை செய்ததில் சட்டவிரோதமாக மணலை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து ஆட்டையாம்பட்டியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் சேகர், உதவியாளர் செல்வகுமார், பாலமுருகன், மின்னக்கல் பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் உள்ளிட்ட 4 கைது செய்து மணல் கடத்தி வந்த 2 பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநர் பாலுவை தேடி வருகின்றனர். சென்னை வேளச்சேரி தொகுதி 92 வாக்குச்சாவடியில் நடந்த மறுவாக்குப்பதிவில் வாக்காளர்கள் வரிசையில் நின்று மீண்டும் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். வாக்குப்பதிவின் மாலை 4 நிலவரப்படி 175 வாக்குகள் பதிவாகியிருந்தன. 548 வாக்காளர்களில் 175 பேர் வாக்களித்த நிலையில் இரவு 7 வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது.
சென்னை வேளச்சேரிக்கு உட்பட்ட 92வது எண் வாக்குச்சாவடியில் கடந்த 6ஆம் தேதி நடந்த வாக்குப்பதிவின் போது பதிவான வாக்குப்பெட்டிகள் இருசக்கர வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. இதையடுத்து மீண்டும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வாக்குச்சாவடியில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியதும் ஏற்கனவே வாக்களித்தவர்கள் மீண்டும் வாக்களிக்க வரிசையில் நின்றனர். மறு வாக்குப்பதிவில் வாக்களித்த அனைத்து வாக்காளர்களுக்கும் இடது கையின் நடுவிரலில் மை வைக்கப்பட்டு அடையாளம் காணப்பட்டது. போடி மற்றும் தேவாரம் பகுதியில் தொடர் மழை காரணமாக மலை அடிவார பகுதிகளில் கால்நடை தீவன பரப்பளவு அதிகரித்துள்ளதால் கால்நடை வளர்ப்போர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி மற்றும் தேவாரம் பகுதிகளில் பெருமளவு விவசாயிகள் ஆடு வளர்ப்பையே பிரதான தொழிலாக மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த மாதம் வரை இப்பகுதிகளில் வறட்சி நிலவி வந்த சூழ்நிலையில் கால்நடைகளுக்கு தீவன தட்டுப்பாடு நிலவி வந்தது. இந்நிலையில் தற்பொழுது இப்பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழை காரணமாக தீவன தட்டுப்பாடு நீங்கி தீவன பயிர்களின் பரப்பளவு அதிகரித்துள்ளது. இதனால் கால்நடை வளர்ப்போர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதிக்குள் ஏதாவது ஒரு நாளில் சில ஊர்களில் நிழல் இல்லா நாள் வருகிறது. அதாவது குறிப்பிட்ட நாளில் நண்பகலில் மிகச்சரியாக சூரியன் நமது தலைக்கு மேல் இருக்கும். அப்போது நிழலானது எந்த பக்கமும் சாயாமல் நேராக நமது காலடியிலேயே இருக்கும். செங்குத்தாக நிற்கும் பொருட்களின் நிழல் அதன் அடியிலேயே விழுந்து விடுவதால் நம் கண்களுக்கு தெரியாது. அந்த நாளை தான் நிழல் இல்லா நாள் என்று கூறுகிறோம். இதன்படி ஏப்ரல் 10ஆம் தேதி கன்னியாகுமரி நாகர்கோவிலிலும் 11ஆம் தேதி திருவனந்தபுரம் திருச்செந்தூரிலும் என தொடர்ந்து ஒவ்வொரு நாளாக சில ஊர்களில் நிழல் இல்லா நாள் நிகழ்ந்து வருகிறது. அந்த வகையில் தஞ்சாவூரில் சனிக்கிழமை பிற்பகல் 12:12 மணிக்கு நிழல் இல்லா நாள் நிகழ்ந்தது. இதனை தஞ்சாவூர் மாணவ மாணவிகள் கண்டுகளித்தனர். கொடைக்கானலில் கடந்த 4 நாட்களாக பெய்து வரும் மழையால் காலையில் நீர்ப்பணியுடன் குழுகுழு காலநிலை நிலவுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 4 நாட்களாக பகல் மற்றும் மாலை வேளைகளில் மழை பெய்து வருகிறது. கொரோனா பரவல் காரணமாக பல இடங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொடைக்கானலில் நிலவி வரும் இதமான சூழ்நிலையை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் வந்து செல்கின்றனர். இ பதிவு செய்து கொண்டு சுற்றுலா பயணிகள் வர அனுமதிக்கப்படுகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தொரப்பள்ளி பகுதி முதுமலை புலிகள் காப்பக எல்லையில் பலப்பழ சீசன் துவங்கியுள்ள நிலையில் தினம்தோறும் ஒற்றை காட்டு யானை 8 மணிக்கு மேல் சாலையில் நடந்து செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். எனவே யானை ஊருக்குள் நுழைவதை தடுக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுமதி திரையரங்கம் அருகே சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கார் கண்ணாடியை உடைத்து 3 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கார் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி அண்ணா நகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அம்மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின்போது சுகாதார பணிகள் துணை இயக்குநர் சதீஷ், கள்ளக்குறிச்சி நகராட்சி ஆணையர், வட்டார மருத்துவ அலுவலர், சுகாதார பணியாளர்கள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் உடனிருந்தனர். கிருஷ்ணகிரியில் தமிழக விவசாய சங்க தலைவர் ரமாகவுண்டர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவேரி காட்டு பகுதிகள் முழுவதையும் தமிழகத்துடன் இணைந்து அணை கட்டி நீர்த்தேக்கும் பணியை மத்திய அரசும் தமிழக அரசும் செய்ய வேண்டுமென தமிழக விவசாயிகள் சங்க சார்பில் கோரிக்கை விடுகிறோம் என தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கத்திரிப்புளம், கருப்பம்புளம், செட்டிப்புளம் மற்றும் சுற்று வட்டார கிராமங்களில் செவ்வந்திப்பூ சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கொரோனா 2ஆம் அலை பாதிப்பு காரணமாக கோவில் திருவிழாக்கள், துக்க நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டதால் வெளியூர்களுக்கு பூக்களை ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பூக்கள் பறிக்கப்படாமல் செடியிலேயே அழுகியும் காய்ந்தும் வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திரு
திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ருக்குமணிப்பாளையம் அருகில் உள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனை நிலையத்தில் 500க்கும் மேற்பட்டவர்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்காக வந்தபோது தடுப்பூசி தட்டுப்பாட்டால் 30 பேருக்கு மட்டுமே ஊசி போடப்படும் என்று அறிவித்ததால் சலசலப்பு உண்டானது. மேலும் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் உடனடியாக கவனம் செலுத்தி தேவையான கொரோனா தடுப்பூசி மருந்தை பெறுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருவாரூர் மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே சிலமலை கிராமத்தில் வடக்கு பகுதியில் உள்ள பொது மயானத்திற்கு செல்ல சாலை வசதியின்றி குண்டும் குழியுமாக உள்ளதால் இறந்தவர்களின் உடலை கொண்டு செல்ல அப்பகுதி மக்கள் சிரமம் அடைந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் தண்ணீர் வசதி மற்றும் நிழற்குடை வசதி இல்லாததால் பொது மயானத்தில் அடிப்படை வசதி செய்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் ஊராட்சி ஒன்றியம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு நிர்வகித்து வரும் கோவில்களை கைப்பற்றும் நோக்கத்தில் செயல்படுவதாக கூறி ஈஷா யோகா மைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவை கண்டித்தும் அந்த நிறுவனத்தை தடை செய்ய வலியுறுத்தியும் தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு பல்வேறு கட்சி மற்றும் இயக்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல் பரமத்தி சாலையில் சுப்பிரமணி என்பவர் நடத்தி வரும் மின்சாதன பொருட்கள் கடையிலிருந்து வாலிபர் ஒருவர் மின் மோட்டாரை திருடிக் கொண்டு ஓட முற்பட்டதாக தெரிகிறது. இதனை கண்ட அந்த கடை உரிமையாளர் பொதுமக்கள் உதவியுடன் அவரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தார். போலீசார் விசாரணையில் திருட்டில் ஈடுபட்ட வாலிபர் மாணிக்கநத்தம் பிரகாஷ் என்பது தெரியவந்தது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் அரசு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் கரியாப்பட்டினத்தில் முகக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களை எச்சரித்து தலா ரூபாய் 200 வீதம் காவல்துறையினர் சுகாதாரத்துறையினர் அபராதம் விதித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள அறக்கண்டநல்லூர் அடுத்த காடகனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்துகிருஷ்ணன். இவருடைய 3 வயது மகன் கோபி கண்ணன். இந்த சிறுவன் வீட்டின் பின்புறம் விளையாடிக் கொண்டிருந்த போது அங்குள்ள பாழடைந்த கிணற்றில் தவறு விழுந்து உயிரிழந்துள்ளான். குழந்தையை வெகு நேரம் காணாத பெற்றோர் பல இடங்களிலும் தேடி கிணற்றில் பிணமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.